பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கியது. கடந்த சில நாட்களாக சென்னையில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் கிண்டி, கோடம்பாக்கம், வடபழனி, நுங்கம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோன்று பல்லாவரம், மீனம்பாக்கம் மற்றும் எழும்பூர் போன்ற பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் மழைநீர் தேங்கி சாலைகள் நீரில் மூழ்கின. சில இடங்களில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டன. அதே சமயம் இந்த மழையால் கோடை வெயில் தணிந்து குளிர்ந்த சூழல் காணப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை காலத்துக்கு பிறகு நல்லா இப்போ நல்லா பேஞ்சிக்கிற மழை சித்திரை ஒன்றுக்கு நல்லா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மழையாக தான் இருக்குது. அதாவது வெயிலினுடைய தாகத்துக்கு பிறகு மழையினுடைய இது எல்லோரும் குளிர்ச்சியிருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. கோவை உக்கடம் அருகே உள்ள பெரிய குளத்தில் கட்டப்பட்டிருந்த 12 அடி சுவர் நேற்று பெய்த மழையால் இடிந்து விழுந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அடிப்படையில் 6 மாதங்களுக்கு முன்பாக குளக்கரையில் தடுப்புச் சுவர் கட்டப்பட்டது. ஆனால் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படாத நிலையிலேயே அந்த சுவர் இடிந்து விழுந்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அவர் கட்டி ஒரு 6 மாதமாக இருக்குங்க. 6 மாதத்துக்கு மூலையே தரமற்ற முறையில் தான் இது கெட்டுறாங்கிற தகவல் நாங்கள் அதிகாரிகளுக்கு எத்தி வச்சுருந்தோம். அதையும் மீறி தான் இவங்க கெட்டினாங்க. நேற்று பேஞ்ச சிறு மலையிலேயே இது வந்து சாரல் மலையிலேயே இது கீழே விழுந்துருச்சு. இது வந்து மக்கள் வந்து பயன்பாடுக்கூடிய பகுதி. நேற்று இரவு நேரத்தில் இது விழுந்தனால எந்த பாதிப்பு உயிர் சேதம் ஏற்படலை. பகல் நேரத்தில் விழுந்திருந்ததுன்னா பெரும் மேட்டுப்பாளையத்தில் நடந்த தீண்டாமை சேவருடைய பாதிப்பு தான் இங்கே ஏற்பட்டிருக்குங்க. இதனிடையே தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, கோவை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நகரின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 9 அடி உயர்ந்துள்ளது. கோடைக்காலம் துவக்கத்திலிருந்து சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து நின்றது. இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையால் மீண்டும் நீர்வரத்து வரத் தொடங்கியது. அணைக்கு வினாடிக்கு 133.16 அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்மட்டம் ஒரே நாளில் 9 அடி அதிகரித்து 113.16 அடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி என்று கூறிக்கொண்டு போதையில் பிரபல பெண் தொழிலதிபரை கைது செய்ய போன தலைமை காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நடந்தது என்ன? தன்னை கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி என்று கூறிக்கொண்டு போதையில் பெண் தொழிலதிபரை கைது செய்ய முயன்ற காவலர் இவர். போலீசாரிடமே இவர் சிக்கியது எப்படி? சென்னை அண்ணா நகர் 6வது அவென்யூவை சேர்ந்தவர் 84 வயதான ஸ்ரீதேவி உன்னிதன். இவர் பிரபல ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கும் நிறுவனமான சங்கர் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் ஆவார். இவரது வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் காவலர் உடையில் வந்த ஒருவர் தன்னை கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி என்றும் தன்னுடன் வந்த மற்ற இருவர் மப்டியில் வந்த கிரைம் பிரான்ச் போலீசார் என்று கூறியும் ஸ்ரீதேவி உன்னிதனை கைது செய்ய முற்பட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த தொழிலதிபரின் குடும்பத்தினர் கேட்ட கேள்விகளுக்கு அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். அவரை தொழிலதிபர் குடும்பத்தினர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவருடன் வந்த மற்ற 2 பேர் தப்பியோடிவிட்டனர். நான் சைபர் கிரைம் டிஎஸ்பி, என்னிடமே நீங்கள் விசாரிப்பீர்களா என கூறி அந்த நபர் மிரட்டல் நாடகம் ஆடியுள்ளார். மிரண்டு போன போலீசார் பிரச்சனை நடந்த பகுதி திருமங்கலம் காவல் நிலைய எல்லை என்பதால் திருமங்கலம் போலீசாரிடம் அந்த நபரை ஒப்படைத்தனர். அவர்களிடமும் அந்த நபர் தான் ஒரு டிஎஸ்பி என கூறி மிரட்டியுள்ளார். போலீசாரின் தீவிர விசாரணையில் அந்த நபர் யானை கவுனி காவல் நிலைய தலைமை காவலர் 54 வயதான டேவிட் ஆனந்தராஜ் என்பது தெரியவந்தது.
மேலும் இவர் கடந்த 2018 ஆண்டிலிருந்து பணிக்கு செல்லாமல் ஒழுங்கீனமாக நடந்து வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் ஸ்ரீதேவி உன்னிதன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அயனம்பாக்கத்தில் 4 கிரவுண்ட் இடம் வாங்கியுள்ளதும் அதன் அருகே உள்ள நிலம் தலைமை காவலர் டேவிட் ஆனந்தராஜுக்கு சொந்தமான நிலம் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஸ்ரீதேவி உன்னிதனின் நிலம் தனக்கு சொந்தமான நிலம் என கூறி பிரச்சனை செய்த ஆனந்தராஜ் அந்த நிலத்தின் சுற்றுச்சுவரை சேதப்படுத்தியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்ரீதேவி உன்னிதன் நிலத்தின் காவலாளியை கத்தியால் தாக்கி கொலை முயற்சி செய்துள்ளார். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர்தான் இவ்வாறு ரகளை செய்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தலைமை காவலர் டேவிட் ஆனந்தராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். ஹலோ, இங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷ் போட்டுட்டு வந்து இங்க நான் தான் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம ஒரு லேடி மேல கை வச்சிருக்காங்க. நீங்க சார் பாருங்க சார், இதே போன்று ஒரு சம்பவம் திருச்சி மாவட்டம் துறையூரில் நடந்துள்ளது. துறையூர் அருகே வெங்கடாஜலபுரத்தை சேர்ந்தவர் வெண்ணிலா. இவரது தம்பி 42 வயதான ராமஜெயம் இவர் பெரம்பலூரில் வசிக்கிறார். தந்தை மறைவுக்கு பின்னர் வீட்டு பத்திரம் பட்டா ஆகியவற்றை அக்காவிடம் கேட்டு வந்துள்ளார். அக்கா தரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமஜெயம் பெரம்பலூரில் உள்ள நாடக கம்பெனியில் இன்ஸ்பெக்டர் உடையை வாடகைக்கு எடுத்துள்ளார். செவ்வாய்க்கிழமை அன்று இன்ஸ்பெக்டர் உடையில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு வெங்கடாச்சலபுரத்தில் உள்ள அக்கா வீட்டுக்கு சென்றார். அக்காவிடம் அவர் ஆவணங்களை கேட்டபோது அடையாளம் கண்டுகொண்ட சகோதரி ஆவணங்களை தர மறுத்துள்ளார். தொடர்ந்து ஆவணங்களை மிரட்டி கேட்டதால் அக்கம் பக்கம் இருந்தவர்களும் சூழ்ந்து கொண்டனர். பொதுமக்கள் ஒன்று கூடி சுற்றி வளைத்து அவரை பிடித்து உப்பிலியபுரம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். உப்பிலியபுரம் போலீசார் ராமஜெயத்தை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். வீட்டு பத்திரம் தர மறுத்த அக்காவிடம் போலீஸ் உடையணிந்து சென்று ரகளை செய்த தம்பி கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.